திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. நம்ம சிவபுராணத்தில் இது ஒரு முக்கியமான வரி, நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய வரி அப்படின்னு சொன்னோம்னா இதை சொல்லலாம். வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க. பெரும்பாலும் எல்லாத்துக்குள்ளேயும் இயல்பாக ஒரு உத்வேகமானது இருக்கும். இப்போ இறைவன் யார், அவர் எப்படிப்பட்ட குணமுடையவர், இது எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நமக்கு எந்த வேகமும் இருக்காது. அதாவது இந்த உலக வாழ்க்கையில் மயங்கி போய் அதுதான் உண்மை என நினைத்து அதிலேயே உழண்டு கொண்டிருந்து படாத கஷ்டமெல்லாம் பட்டு, நான் சொல்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது உண்மையான கஷ்டத்தெல்லாம் பட்டு, பல பேர்கிட்ட ஏமாற்றம் அடைந்து மனசு விரக்தியாக இந்த மாதிரியெல்லாம் இருந்திருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இல்லாமல் அந்த ஈசனை பற்றி தெரிந்து கொண்ட பின்னர், அறிந்து கொண்ட பின்னர் அவருடைய அருளை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும், பிறவா நிலையை எய்துவிட வேண்டும், இந்த பிறப்பு போதுமடா சாமி அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்ததுக்கப்புறமா இறைவனை தேடி ஓடக்கூடிய அந்த வேகமானது அனைவருக்குள்ளும் அதிகமாகும். அது அபரிவிதமான வேகமாக இருக்கும். எப்படியாவது இன்றைய பொழுதுக்குள்ளேயே, இந்த வாரத்திலேயே, இந்த மாதத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் செஞ்சிடணும், இறைவனை அடைந்து விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப ஒரு அபரிவிதமாக இருக்கும், அசுரத்தனமாக கூட இருக்கும் சில பேர்த்துக்கு. அப்படிப்பட்ட வேகம் அப்படிங்கிறது உண்மை பொருளை அறிந்து கொள்வதற்கு உதவுமா அப்படின்னு கேட்டோம்னா சில இடங்களில் அதுவே தடையாக வந்துடும். ஏன்னா பகுத்தாய்வது அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது, உண்மை பொருளை தெரிந்து கொள்வதற்கு பகுத்தாய வேண்டும். எந்த விஷயம் ஏன் நடக்குது, எதற்காக நடக்குது இப்படிங்கிற எல்லா விஷயமும் அறிந்து கொண்டால்தான் இறைவனோட அந்த சூக்ஷமத்தையும் இறைவனோட அந்த அற்புதமான தன்மையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ நம்மளுக்கு மரம் கண்ணுக்கு தெரியுது, அந்த மரத்துக்கு அப்புறமா பார்த்தா மொட்டு கண்ணுக்கு தெரியும், அந்த மொட்டு பூவாக விரியும், அந்த பூவாக விரிஞ்சதுக்கப்புறமா அதில் அந்த மகரந்த சேர்க்கையெல்லாம் முடிந்து அது ஒரு காயாகி பழமாகி அதற்குள் விதை உண்டாகி அந்த விதையானது இன்னொரு விருட்சத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்கும். அந்த விதையை பார்க்கும்போது நாம் விதையாகத்தான் பார்ப்போமே தவிர அது அவ்வளவு பெரிய மரத்தை உண்டாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அந்த மரத்துக்குள்ளே மொட்டு உருவாகிற தன்மை இருந்திருக்கு, மொட்டு பூவாக விரிகின்ற தன்மை இருந்திருக்கு, பூ காயாக மாறுகின்ற தன்மையும் இருந்திருக்கு, காய்க்குள் பழமும் பழத்திற்கு அப்புறம் வந்து இந்த விதையும் இருப்பது அப்படிங்கிறது அதிசயத்தின் உச்சம். நம்ம ஏதோ மேற்போக்காக பார்க்குறனால நம்ம அதுக்கு தெரியறதில்லை. அதே போல் ஒரே ஒரு சின்ன விதை, ஆலமர விதையை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, அந்த விதையானது முளைத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய விருட்சமாக உண்டாகிறது. அந்த ஆலமரத்தோட தன்மை அல்லது அதோட புறத்தோற்றத்தை பார்த்தா இவ்வளவு பெரிய மரம் இந்த விதைக்குள்ளாக இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும் அல்லவா. அதுபோல் மிகவும் சக்தி படைத்தது நமது சிந்தனைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சின்ன சின்ன சிந்தனைகள் தான் அதை பக்குவப்படுத்தும் போது, அதை நெறிப்படுத்தும் போது அது சரியான வழியில் பயணிக்கும். எப்பவுமே சொல்லுவாங்க, வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம்னு. இயல்பான வாழ்க்கையில் வேகத்தை விட விவேகம் முக்கியம் அப்படின்னு. இயல்பான வாழ்க்கையில் மட்டும் கிடையாது, ஆன்மீக வாழ்க்கையிலும் வேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும். பொறுமையாக குருமார்கள் சொல்வதை அல்லது நாம் கேட்டறிவதை, நாம் தியானத்தின் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு உள்ளே என்ன நடக்கிறது, உள்ளே என்ன நமக்கு இறைவன் சொல்கிறார் என்பதையெல்லாம் பொறுமையாக கேட்கும் பொழுது தான் நமக்கு அதிலிருந்து ஒரு விடை கிடைக்கக்கூடும். அப்போ இறை தேடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம இறங்கிட்டோம் அப்படிங்கும்போது வேகமானது குறைக்கப்பட வேண்டும், அவ்வளோதான். அதைத்தான் மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறாரு, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நடி வெல்க அப்படின்னு சொல்கிறார். ஆன்மீகத்தை பொறுத்தளவு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப சீக்கிரமாக உன்னை அடைஞ்சிடணும்னு என் மனசில் தோன்றிய எண்ணத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி அதோட வேகத்தை கெடுத்து அதன் மூலமாக எனக்குள் ஒரு பக்குவ நிலையை உண்டாக்கினாய். அந்த பக்குவ நிலையின் காரணமாக
எனக்கு இன்று ஒரு தெளிதல் உண்டாயிருக்கிறது. அந்த வேகத்தை கெடுத்ததன் மூலமாகவே நீ என்னை ஆட்கொண்டாய். இல்லைனா என்ன இருக்கும்? ரொம்ப அவசரகதியில் தப்பான சில முடிவுகளை எடுத்திருக்கலாம், அல்லது இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகமானது எழுந்திருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அவசர காலத்தில் நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டேன்னா சாமி இன்றைக்கே எனக்கு அருள் கொடுத்துடணும், சாமியை நான் தியானம் பண்ணால் உடனே என்னோடய மனசுக்குள்ளே அவர் தோன்றிடணும், இல்லை என் முன்னாடி வந்து நின்றுணும், அப்படி வந்து நிற்கலை, அப்படி எதுவும் நடக்கலை அப்படிங்கும்போது இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை சாதாரணமாக எல்லாம் எழுப்பிடுறாங்க. அப்போ அதுக்கான நேரம் இருக்க வேண்டும் அல்லவா? காலையில் நேரமே எழும்ப வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நாம் போய் சாமி கிட்ட நின்னதுமே சாமி என்னுடன் பேசிவிட வேண்டும். இதுதான் அந்த வேகம் அப்படிங்கிறது, மனதில் ஏற்படக்கூடிய வேகம். இந்த வேகத்தை கெடுத்து என்னை ஆட்கொண்ட இறைவா உன்னோட திருவடி வெற்றி பெறுக அப்படிங்கிறார். அப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆன்மீகத்தில் இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது அதற்கான செயல்பாடுகள் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க, தவம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு குருமாரை பின்பற்றி அவர் சொன்ன வழிமுறைகளை கடைபிடிக்கிறீங்க, எல்லாமே உத்தமமான விஷயம்தான். அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. ஆனால் இந்த நவீன காலத்திற்கு ஏற்றாற் போல 30 நாளில் ஆங்கிலம் படிப்பது எப்படி, ஒரே வாரத்தில் சமையல் கற்றுக்கொள்வது எப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. இது உள்ளார்ந்த உணர்தல். உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அணுவையும் ஆராய்ந்து அதனுள்ளே நடக்கின்ற விந்தையான விஷயங்களையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரே நாளில் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அதே போலதான் இறைவனின் கோட்பாடும், நீ முன்னுள் நடக்கின்ற விஷயங்களை அறிந்து கொண்டாய் என்றால் பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அற்புதங்களையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அதுக்கு தேவை ரொம்ப பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம். இறைவனை உறுதலில் உணர்தலில் இந்த பொறுமை அப்படிங்கிறது ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். அவசரகதியில் எதுவும் பயணிக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் குருமார்கள் சொன்னதோ நீங்கள் கேட்டறிந்ததோ அந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் பொறுமையாக பயிற்சி செய்யும் பொழுது சில பல மாற்றங்களை நம்முள் உணரும் பொழுது அது கண்டிப்பாக நமக்கு பயனளிக்க வகையில் இருக்கும். அது உங்களோட ஆன்மீகத்தில் ஒரு தெளிவான பாதையை காட்டும். அதனால தான் சொல்லப்படுறது, மாணிக்க வாசக பெருமாள் அழகாக சொல்கிறாங்க, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க, என்னுள் ஏற்பட்ட அந்த வேகத்தை கெடுத்து என்னை ஆட்கொண்டாயே இறைவா உனது பாதமலர்கள் வெல்வதாக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதோட அர்த்தம் நமக்குள்ள தெளிவாக புரிஞ்சிருது அப்படிங்கும் போது நம்ம எக்காரணத்தை கொண்டும் அவசரகதியில் பயணிக்க தேவையில்லை, அவசரகதியில் பயணிக்க தேவையில்லை. பொறுமையாக நிதானமாக நம்முடைய செயல்பாடுகள் அமையும் போது கண்டிப்பாக இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவரோட அதிசயங்கள், அவர் நிகழ்த்தக்கூடிய அந்த அதிசயங்களை நம்முளிருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் எந்த செயலை செய்யும் போது சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது உங்கள் முன்னாடி வைக்கக்கூடிய வினா. இதற்கான விடையை இப்பயே நீங்கள் மனசில் தெளிவுபடுத்திக்குங்க. சந்தோஷம், அதே போல் மகிழ்ச்சி, ஆனந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதனை நேர்மறையாக அழைத்து செல்லக்கூடியவை. அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, இயல்பான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த அரும்பெரும் பிறவியை இறைவன் கொடுத்ததே நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான். இங்கே வந்துக்கிட்டும் துக்கப்பட்டுக்கிட்டு துயரப்பட்டுக்கிட்டு இல்லாத ஒன்றை இருக்கிறதா நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நொடியும் இறைவன் நமக்கு கொடுப்பது ஆனந்தமாக இரு அப்படிங்கிறதுக்காகத்தான். அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இயல்பாக ஒரு மனிதனாக இருக்கோம் அப்படின்னா பல விதங்களில் நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனந்தப்படுவதற்கு பல வழிகள் வந்து இருக்கின்றன. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சில பேருக்கு வீடு கட்டினா சந்தோஷம், சில பேருக்கு வாகனம் வாங்கினா சந்தோஷம், சில பேருக்கு தங்கத்தை வாங்கினா சந்தோஷம், சில பேருக்கு புடவை வாங்கினா சந்தோஷம், சில பேர்த்துக்கு சட்டை வாங்கினா சந்தோஷம். இப்போ நம்ம சொன்ன சந்தோஷம் எதுவுமே நிலையான ஆனந்தம் இல்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சே தான் அதை ஆசைப்படுகின்றோம், அதன் மீது ஒரு ஈர்ப்பையும் வைத்து கொள்கின்றோம். ஏன் நிலையான சந்தோஷம் இல்லைங்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை பெருசாக நம்ம விளக்கணுங்கிற அவசியம் இல்லை.
அப்போ உண்மையான ஆனந்தம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்தல் அப்படின்னாலும், அதே அளவுக்கு அல்லது அதுக்கு ஈடான அளவு இன்னொரு சந்தோஷமும் இருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ரொம்ப சாதாரண விஷயமாக இருந்தாலும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, இறைவனை பற்றி மற்றவர்களிடம் பேசுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம தியானம் செய்கிறோம், தவம் செய்கிறோம், இல்லை பல விதங்களில் யோக பயிற்சிகளின் மூலமாக உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்கிறோம் அப்படிங்கும் போதெல்லாம் அது ஒரு உச்சபட்ச ஆனந்தமாக இருக்கும். உள்ளே நீங்கள் ஒரு பரவச நிலையை அடைவீர்கள், உள்ளே ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும், உள்ளிருக்கின்ற தரிசனமானது உங்களுக்கு கிடைக்கிறது. அதெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்வு. அந்த ஆனந்தத்தை நீங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாது, அதை பற்றி வெளியே சொல்லவும் தேவையில்லை, குருமார்களிடம் மட்டும்தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்புறம் எப்படி இறைவனை பற்றி பேசுவதுன்னா, நீங்கள் அனுபவித்தீர்கள் அல்லவா ஒரு இன்பம் அந்த இறைவனை உணர்ந்ததன் மூலமாக, அல்லது கொஞ்சமாவது, நான் சொல்கிறது சித்தர்கள் ஞானிகர்கள் அளவுக்கு நம்ம வந்துட்டு போகலை அப்படின்னாலும், நான் செய்த பயிற்சியின் காரணமாக, நான் செய்த முயற்சியின் காரணமாக என்னுள் இருந்த ஏதோ ஒன்றை நான் கண்டுகொண்டேன் அப்படிங்கும் போது ஏற்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்கல்லவா, அந்த ஆனந்தத்தை அனைவரும் அனுபவிக்கும் என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றிவிட்டால் இறைவனை பற்றி பேச தோன்றும், இறைவனை பற்றி பேச தோன்றும். இல்லை இல்லை என்பவர்களிடம் கூட நாம் அவரை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்று தோன்றும். அவர் புரிந்து கொள்கிறார், புரிந்து கொள்ளவில்லை என்பதையெல்லாம் தாண்டி நாம் இறைவனின் மகிமையை பற்றி பேச தோன்றும். அப்போ இருக்கின்ற சந்தோஷம் அப்படிங்கிறது அது அளவிட முடியாதது ஐயா. இப்போ அடியனிடம் வந்துட்டு இறைவனை பற்றி பேசுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவேன். இதைத்தான் பேசணும், அதைத்தான் பேசணும்னு இல்லை, அமைதியாக தியானத்தில் உட்கார்ற மாதிரி நம்ம கண்ணை மூடிக்கிட்டு பேச ஆரம்பித்தோன்னா இறைவனை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அவரை வர்ணனை செய்கின்றோமா செய்யலாம், அவரை வர்ணிக்கிறோமா செய்யலாம், அல்லது அவரின் புகழை பாடுகின்றோமா பாடலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இறைவன் நம் மனதில் வந்து குடிகொண்டு விட்டால் அவரை நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது பேசிக்கொண்டே இருக்கலாம். அதை விட ஆனந்தம் ஒருவருக்கும் இருக்கப் போவதில்லை, அதை விட ஒருவருக்கு ஆனந்தம் இருக்கப் போவதில்லை. உங்களோட வாழ்க்கையில் இது நடந்திருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் இறைவனோட மகிமைகளை பற்றி மற்றவர்களிடம் பேசி இருக்கிறோமா அப்படின்னு. ஏன்னா இறைவனை பற்றிய புரிதல் நமக்கு உண்டாயிற்று அப்படிங்கும் போது நம்ம சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நாம் இறைவனை பற்றி அவர்களிடம் பேசுவோம். இறைவனின் ஆற்றல்களை பற்றியோ இறைவனின் புகழை பற்றியோ அங்கே பேச ஆரம்பிப்போம். அதன் காரணமாக அவர்களுக்குள் ஏதேனும் ஒரு நிமிடத்தில் இறைவனை பற்றிய தேடுதலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிட்டாலே அது அவர்களின் வெற்றி அல்லது உங்களின் வெற்றி. அது உங்களின் வெற்றி. ஏனென்றால் நீங்கள் அடைந்த அந்த இன்பத்தை அவரும் அடையப் போகின்றார் என்பது தான் அதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த பிரபஞ்சம், அதே போல் நம் கண்ணுக்கு எட்டியது கண்ணுக்கு எட்டாதது, இந்த மாதிரி பிரபஞ்சத்தின் உருவாக்கம் இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதங்கள். அதை பற்றி நினைக்கும் போதே நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி சொல்ல முடியாத அளவிற்கான வியப்பு, அதில் உள்ள ஆனந்தமானது வெளிப்படும். இதை பற்றியெல்லாம் மற்றொருவரும் நம்மை பார்த்து சிந்திக்கின்றார், அதை பற்றிய தேடுதலை ஆரம்பிக்கின்றார்கள் அப்படிங்கும்போது அது இன்னதென்று சொல்ல முடியாத அளவிற்கான ஆனந்தத்தை உண்டாக்கும். இதற்கும் மேலாக எப்பவுமே தர்மம் தவறாது அவர்கள் நடந்து கொள்வார்கள் அதன் பிறகு. ஏன்னா எப்பவுமே தெய்வத்தின் மீது ஒருவருக்கு அதீத நம்பிக்கை ஏற்படுகிறது, பற்றுதல் ஏற்படுகிறது, அவரை நம்புகின்றார் எனும்போது தர்மம் தவறி எந்த யார் ஒருவரும் நடக்க மாட்டார்கள். தர்மம் தவறி யாருமே நடக்க மாட்டார்கள். இந்த வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுத்தது ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் கூறுகின்றோம், தெரிந்து கொள்ளுங்கள், துக்கப்பட்டோ துயரப்பட்டோ இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டாம், ஒவ்வொரு நிமிஷமோ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த படைப்பை கொடுத்திருக்கின்றார். நாம் ஆனந்தமாக இருப்பது மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களையும் ஆனந்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பரம ரகசியம். நாம் காட்டுகின்ற அன்பின் வாயிலாக மற்றவர்களை ஆனந்தப்படுத்தலாம், நாம் பேசுகின்ற மொழியின் காரணமாக மற்றவர்களை ஆனந்தப்படுத்தலாம், நாம் இறைவனை பற்றி பேசுவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துவதன் மூலமாக அவர்களையும் ஆனந்தத்திற்கு கொண்டு செல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம். கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் சந்தோஷமானது வராது மனதில் நிம்மதி இல்லாமல், மனதின் இறைவன் இல்லாமல்.
ஒருவர் மனதிற்குள் இறைவன் குடிகொண்டு விட்டார் என்னும் பொழுது அவருக்கு பொன்னோ பொருளோ எதுவும் தேவையில்லை. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவருக்கு வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும். ஏன், எல்லாவற்றையும் கொட்டி கொடுக்கக்கூடிய இறைவன் என்னுள் இருக்கும் பொழுது நான் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்ற எண்ணமானது அங்கு தோன்றிவிடுகிறது. அவர் யாரிடமும் யாசகம் பெறுவதில்லை, யாரிடமும் வேண்டுவதில்லை. உள்ளிருக்கின்ற இறைவன் அவருக்கு நல்லின்பத்தை நல்குகிறார். அதனால தான் சொல்கிறது, இறைவனை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது யாரிடமாவது பேசுங்கள். நிறைய தேடி தேடி படியுங்கள். நிறைய ஆன்மீக பெரியவர்களின் சொற்பொழிவை கேளுங்கள். அதன் வாயிலாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதேனும் துன்பத்திற்கான விடை அவர்கள் பேச்சிலிருந்து கிடைக்கலாம், அந்த புத்தகத்திலிருந்து கிடைக்கலாம். நம்மளோட தர்மம் உபதேசிப்பது எல்லாம் கண்டிப்பாக ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன தேவையோ அதைத்தான் உபதேசிக்கின்றன. எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழியை காட்டுகின்றது. அப்படி இருக்கையில் நாம் ஆனந்தமாக வாழ்வது ஒன்றே இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வரப்பிரசாதமான வாழ்க்கைக்கு நாம் செய்யும் நன்றி கடன் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். நம சிவாயன்ற அந்த பஞ்சாட்சரம் நம்ம நாவில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த துன்பமும் நேரப்போவதில்லை. எந்த பிரச்சனைகளும் நம்மை நெருங்கப் போவதும் இல்லை. இது அனைவரும் அறிந்த ஒன்றை. அதன் பின்னர் எதற்காக நம்மை துன்பம் சூழ வேண்டும் என்று நினைக்கப் போகின்றோம், துன்பம் சூழும் என்று நினைக்கப் போகின்றோம்? இறைவன் நம்முடன் இருக்கும்போது துன்பத்திற்கோ எதிர்மறையான எண்ணத்திற்கோ வேலையே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை உண்டு. என்னன்னா, எப்படியாவது இறைவனை உணர்ந்து விட வேண்டும், எப்படியாவது இறைவன் பாதத்தை சரணடைந்து விட வேண்டும் அப்படின்ட்டு. அதற்காக நாம் பல வழிகளையும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். குருவின் முகமாக அல்லது முன்னோர்கள் நமக்கு காட்டிய வழிகளின் மூலமாக, பல்வேறு உபாயங்களின் மூலமாக நாம் இறைவனை அறிந்து கொள்வதற்கு துடித்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், அந்த இறைத்தன்மையை நம்முள் உணர வேண்டும், நாமும் இறைவனின் அம்சம்தான் என்பதை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு பெரிய பாடுபடுகின்றோம். உண்மையாக நம்முள் இறை சக்தி இருக்கிறதா, அதை நம்மால் உணர முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்புனா நம்ம சொல்கிற பதில் கட்டாயமா ஆம் என்பது தான். இப்போ இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நம்ம யாரோட அதிகமாக பழகுகின்றோமோ அவர்களுடைய குணாதிசய பிரதிபலிப்பு நம்மிடம் காணப்படும் அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒன்று தான். நாம் நல்ல ஆன்மீக சான்றோர்களோடு பழகும் பொழுது அது சார்ந்த நற்பண்புகள் நம்மை வந்து அடைகின்றன, நம் வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கவும் செய்யும். அதே சமயத்தில் நம்ம எதிர்மாறா உள்ளவர்களுடன் நட்பு கொள்கின்றோம், அவரது பழக்க வழக்கங்களை நாம் உள்வாங்கி கொள்கின்றோம் என்னும் போது அதன் பண்புகளும் நம் வாழ்க்கையில் எதிரொலிக்கத்தான் செய்கின்றன. அப்போ அது சில நேரங்களில் நம்மை காயப்படுத்துவதாகவோ பிறரை காயப்படுத்துவதாகவோ அமைந்து விடுகின்றன. அப்போ என்னன்னா, நாம் பழகுகின்ற சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நம் குணாதிசயங்கள் மாறுகின்றன அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டியதற்கு காரணம் இருக்குது. நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்ட்டு, அப்போ என்னுள் இறை சக்தி இருக்கிறதா அல்லது என்னால் இறைவனை உணர முடியுமா அப்படின்னு கேட்குறவங்க, அதே போல் நான் இறைத்தன்மையின் வெளிப்பாடா அப்படின்னு தெரிந்து கொள்ளணும்னா ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கங்க. இப்போ இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய காந்தம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு காந்தம் கிடைத்தாலும் பரவாயில்லை. அந்த காந்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அது வந்து இரும்பை ஈர்க்கக்கூடியது. அது ஒரு சில பொருட்களை ஈர்க்கிறது அப்படிங்கும் போது அதோட தன்மை அவ்வாறு. இப்போ அந்த இரும்பு ஒரு ஆணி இருக்குது அப்படின்னா அந்த ஆணி மற்றொரு ஆணியை ஈர்க்குமா அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் அரிது தான். ஆனால் அந்த காந்தத்து மேலே அந்த இரும்பாணியை வைத்து தேய்த்து கொண்டே இருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறமா அது ஒரு இன்னொரு இரும்பாணியை தொட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈர்க்கும், கொஞ்சம் காந்தமாக மாறியிருக்கும். காந்தத்தோட பண்பை அந்த இரும்பு பெற்றிருக்கும். இது நம்ம சின்ன வயசில் விளையாடியது தானே. அப்போ அந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவன் காந்தம் போல நாம் அவருடன் இணக்கம் கொள்கின்றோம், அவரை புகழ்ந்து பாடுகின்றோம், அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றோம், அவர் நாமாவை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கும் போது அவரிடம் உள்ள குணங்களில் சிறிதளவேனும் நம்மிடம் வெளிப்படும். அதன் மூலமாக நம்முள் இருக்கின்ற இறைவனை நாம் உணர முடியும்.
நாம் இறை சக்தி கொண்டவர்கள்தான், நாம் இறையின் வெளிப்பாடு தான் அப்படிங்கிறத நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதன் பொருட்டே சொல்வது, எப்போதுமே இறை சிந்தனையிலேயே இருங்கள், இறைவனை நினைத்து கொண்டே இருங்கள், இறைவன் துதியை பாடிக்கொண்டே இருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படி பாடிக்கொண்டே இருந்தால் என்ன கிடைக்கப் போகிறது அப்படின்னா, அந்த இறைத்தன்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு உண்டாகும். நம்முள்ளும் அந்த இறை அம்சம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள அது ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறதுனால தான் இதனை சொல்ல வேண்டியது இருக்கிறது. அன்பர்களே, வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருக்குது, நாம் கற்றுக்கிறதுக்கும் நம்ம ஒதுக்கி தள்ளுறதுக்கும். எதை கற்றுக்கணுன்னா நல்லதை கற்றுக்கணும், எதை ஒதுக்கணுன்னா எது தேவையில்லையோ அதை ஒதுக்கிவிட வேண்டும். நன்மையை ஆராய்ந்து அறிவதற்காகத்தான் இறைவன் நமக்கு அறிவை படைத்திருக்கிறார். எதையும் ஆராய்ந்து அறியும் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதன் பொருட்டே நமக்கு எது வேண்டும் எது வேண்டாம், எது நன்மை தரக்கூடியது எது தீமை தரக்கூடியது என்பதையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் பொழுது அந்த அறிவின் சொரூபமாகவே இறைவன் நம்முள் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அதன் வாயிலாக இறையாற்றலையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சில நேரங்களில் ஒரு சந்தேகம் வருவதுண்டு, புறப்பொருளை தேடுவதா அகப்பொருளை தேடுவதா அப்படின்ட்டு. வாழ்வதற்கு புறப்பொருள் வந்துட்டு ரொம்ப தேவையான விஷயந்தான் இல்லைங்களே. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இன்னும் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு பொண்ணு பொருள், இதெல்லாம் வந்துட்டு சில பேர்த்துக்கு ஆடம்பரத்துக்கு தேவைப்படுது. ஆனால் அகப்பொருள்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை தெரிந்து கொண்டால் இதைவிட பேரின்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியறதில்ல. தெரிய வந்தாலும் அதை தேடுறதுக்கு தயாராக இருக்கிறதில்ல. சில பேர் தேட ஆரம்பித்தாலும் அது கைகூடி வருவதில்லை, ஒரு சிலருக்கு மட்டுமே அது கைகூடி வருகின்றது. அந்த அகப்பொருளின் சுவையை ஒருவர் உணர்ந்து கொண்டார் என்றால் அதற்கப்புறம் எந்த பொருள் அவர்கிட்ட கொடுத்தாலும் அது சுவையாக தெரியாது. ஏன்னா இந்த அகப்பொருளோட சுவை அப்படிங்கிறது அவ்வளவு அலாதியானதாக குறிப்பிடப்படும் ஞானிகளாலும் சித்தர்களாலும். அப்போ நம்ம அடைய வேண்டியது புறப்பொருளையா அகப்பொருளையா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நம்ம வீடு கட்டுறோம், காரு வாங்குகிறோம், இன்னும் பங்களா கட்டுறோம், அந்த பேப்பர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பணத்தை தேடி தேடி சேர்த்து வைக்கிறோம், திடீர்னு அது செல்லாதுன்ட்டு அதை எங்கடா எப்படா கொண்டு போய் மாத்துறதுன்னு ஒரு அல்லல் படுறோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா புறப்பொருள்னால நம்மளுக்கு பிரச்சனைகள் தான் தொடர்ந்து வருமே தவிர இன்பம் வருவதில்லை. இன்பம் வர்றதில்லையா? என்ன ஏன் சொல்கிறீங்க? ஒருத்தட்ட 100 கோடி ரூபாய் பணம் இருக்குது, ஒரு 50 கிலோ தங்கம் வச்சுருக்காரு, 25 கிலோ வெள்ளி வச்சுருக்காரு, அவர்கிட்ட சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா அது அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்கணும். அதை எந்நேரத்தில் யார் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, இல்லை கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? அது மேலேயே படுத்து தூங்க வேண்டியதாக இருக்கும். படுத்து தூங்க முடியுமானா அந்த தூக்கமும் உங்களுக்கு இருக்குது. அது சில பேர்த்து கூட எல்லாம் நான் உரையாடி இருக்கிறேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். பணத்தை வீட்டில் வச்சுட்டு தூக்க வர மாட்டேங்குதுங்க அப்படிம்பாங்க. சேர்க்கணுங்கிற ஆசை இருக்கும், கண்ணா பின்னான்னு சேர்ப்பாங்க, அவங்களுக்கு பணம் நிறைய சேரும், இல்லைன்னா சொல்ல, ஆனால் நிம்மதி போயிடுது அவங்கக்கிட்ட. அளவான பணத்தை வைத்து கொண்டு தன்னிடம் இருக்கும் அந்த பொருள், சேர்த்த பொருளை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வந்துட்டு அந்த பாதிப்பானது மிகவும் குறைவாக இருக்கின்றது. கம்பேரிட்டிவ்லாக நம்ம பார்த்தோன்னா பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய சம்பாதிச்சாலும் தான் வாழ்வது மட்டுமல்லாமல் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களின் மனதில் வந்துட்டு மகிழ்ச்சி மேலோங்கி இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி, ஏன்னா இதெல்லாம் மாயை அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியும் அப்படின்னா அது அடியார்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் அகத்தே ஒளிந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை, அது சாதாரண பொருள், அகப்பொருள் அப்படிங்கிறது அது பரம்பொருள், அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளார்ந்த தேடுதலை ஆரம்பிக்கின்றார்கள் அல்லவா? அந்த தேடுதலானது தொடர்ந்து பல வழிகாட்டுதலின்படி பல நிலைகளை தாண்டி அந்த அகப்பொருளை கண்டுகொண்டு அதை சுவைத்த பின்னர் வேறொரு சுவை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு ஏதும் இருக்காது. அந்த இன்பமே மேலானதாக இருக்கும். அந்த இன்பத்தை உணர்ந்த அடியார்கள் இறைவனோடு பிணக்கு கொள்வார்கள், அப்படியே நண்பன் மாதிரி சண்டை போடுவாங்க. சாதாரணமாக பேசியிருக்கப்ப ஏன் எனக்கு இப்போ வந்து காட்சி தர மாட்டியா, என் கூட பேச மாட்டியா, அந்த மாதிரி உரிமையாக போகும். அப்போதான் வந்து இந்த உலகத்தார் சொல்லுவாங்க என்னன்னா, புறப்பொருள் தேடுபவர்களை வந்துட்டு புத்திசாலி என்றும் அகப்பொருளை தேடுபவனை முட்டாள் என்றும் சொல்லும் இந்த உலகம். இன்னும் சொல்லப்போனால் முட்டாள்னு சொன்னால் கூட பரவாயில்ல, பைத்தியம், பித்தன் இந்த மாதிரி பெயர்களை வைத்து அடுக்கி கொண்டே போவார்கள். ஆனால் யார் பைத்தியம் யார் பித்தன் கேள்வி பொதுவாக வச்சு பார்த்தோன்னா அதுக்கான விடை தெரிஞ்சிடும். அகப்பொருளை காண்பவனுக்கு இறைவனின் அருள் கட்டாயமாக இருந்திருக்க வேண்டும்.
அகப்பொருளை காண்பவருக்கு இறைவனின் அருள் பூரணமாக இருந்தால் மட்டுமே அது சாத்தியம். அப்படி ஒருவருக்கு வாய்க்கின்றது என்றால், அவர் இறைவனின் கருணையை பெற்றவர் என்றால், எவ்வளவு பெரிய பேறு பெற்றவராக இருக்க வேண்டும்? அப்படிப்பட்டவர்கள் ஞானிகளாகின்றனர், அடியார்களாகின்றனர் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நாமும் தேட வேண்டியது அகப்பொருளை. சரியான வழிகாட்டுதலின்படி அகப்பொருளை தேடும் பொழுது, அந்த அகத்தேரிக்கின்ற பரம்பொருளை நாம் கண்டுகொள்ளும் போது கிடைக்கின்ற அலாதியான சுகம் வேறு எதிலும் இருக்காது அப்படிங்கிறது நம்ம ஞானிகளும் சித்தர்களும் கூறி சென்ற விடயம். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் மேலானவர் பரம்பொருள், எல்லாத்துக்கும் மேலானவர். நம்ம எதையும் வச்சு சொல்ல முடியாது, இதுதான் இதோட ஹைட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் மேலாக நிற்கக்கூடியவர். அன்புக்கு எல்லை உண்டா? கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு எல்லை வகுத்து சொன்னீங்கன்னா அதுக்கும் மேலாக நிற்பவர் பரம்பொருள், நம்ம ஈசன். அப்படி இருக்கையில் அடியார்களாகிய நம்மை போல் கீழ்நிலையில் உள்ளவர்களை அவர் ஆட்கொண்டிருக்கின்றார் என்றால், நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியம் செய்தவர்கள், எவ்வளவு கொடுப்பனை செய்தவர்கள் யோசித்து பாருங்கள். நாயினும் கடையேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப இழிப்பிறவியா இருக்கின்ற என்னை இறைவன் ஆட்கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும் போது, நம்மெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுப்பனை செய்தவர்கள். அப்ப இதுல எது சந்தோஷம்? கட்டுக்கட்டா பணத்தை அடுக்கி வச்சுட்டு அதை காவ காத்துக்கிட்டு இருக்கிறதா? உள்ளார்ந்து இறைவனை கண்டு இன்புற்று அந்த பேரின்பத்தை அனுபவித்து அதனுள்ளே கலந்திருப்பது உண்மையான இன்பமா? பதிலை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அப்போ உலகத்தார் பேசுவதையோ உலகத்தார் தூற்றுவதையோ நம் காதுகளில் வாங்கி கொள்ளக்கூடாது. மாறாக அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கையில் தொடர்ந்து முயற்சி செய்து அந்த பேரின்பத்தை உணரும் பொழுது கிடைக்கின்ற ஆனந்தமானது அலாதியானதாக இருக்கும் என்ற ஞானிகளின் அந்த வாக்கை நினைத்து கொண்டு முயற்சி செய்தோமேயானால், நமக்கும் அது கைகூடும், நம்மாலும் அது முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அடியார்களே. நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.